வேற லெவல் ப்ரோ, தலைவர் ஆக்டிங் வேற லெவல். இன்னும் ஒரு படம் தான் இருக்கு, திரும்ப அதை இது மாதிரிலாம் வைப்பு கிடைக்குமான்னு தெரில. தலைவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். படம் வேற லெவல் ப்ரோ, சூப்பர். கிளைமேக்ஸ் பயங்கரம் ப்ரோ, எதிர்பார்க்கல வந்து. ஆனால் இன்னொரு தலை போய் காட்டியிருக்காங்க, கடைசியாக ஒன்று அவர் மாதிரி க்ளோன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் காட்டிக்கலாம், அடுத்த படத்தில் எடுப்பாங்களான்னு தெரியல, பார்ப்போம். படம் ஆனால் வேறு லெவல் நிறைய பேருக்கு படம் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, தலைவர் படம்னாலே பயங்கரம் வேறு லெவல் வாயு. அவர் சும்மா ஏதோ சொல்லிட்டுருப்பார் ப்ரோ, பாப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. படம் வேறு லெவல், எல்லோரும் பார்க்கலாம், தரமாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் ஏன் அவரோட வேலை அதுதான், 1000 பேர் என்ன பேசுவாங்க, அதெல்லாம் நம்ம தலைவர் சொன்ன மாதிரி தான், அதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்ம வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். பயங்கரம் ப்ரோ. இவன் வந்து ஃபஸ்ட்டு டீசரில் ட்ரெயிலர் காட்டும் போது கொஞ்சம் இதாக இருக்குன்னு தான் பார்த்தாங்க, ஆனால் உள்ள தேட்டருக்கு போனால் தெரியும் அவரோட ஒர்க் எவ்வளோ அப்படின்றது. வேற லெவல் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அஞ்சாதாடி பார்க்குறேன் ப்ரோ நான், இவன் தான் ஃபஸ்ட் ஸ்டார் ப்ரோ. வேற மாதிரி படம் எனக்கு, நான் தலைவர் ஃபேன் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் நியூட்ரல் ஃபேன், அவனுக்கும் பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே நான் பேசாமல் பேசிட்டு தான் இருப்பான். ப்ளூ சட்டையை மாதிரி அடிக்கிறேன் ப்ரோ. அவன் அடித்தா சரியாயிரும், அவன் அடித்தா சரியாயிரும், ப்ளூ சட்டையை மாதிரி அடித்தா சரியாயிரும். பிபி தான் ப்ரோ. நாங்கள் என்ன மனசு கேஸ்னா ஒன்றும் அவ்வளோ அவங்க ஒரு படம் தான், இன்னும் 3 மணி நேரம் ஜாலியாக வந்துட்டு பார்த்துட்டு போக சொல்லுறேன். கடைசி ஒரு படம் கூட அவரை பற்றி பேசாமல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். அவ்வளோதான், எல்லா படத்துக்கு நெகட்டிவாக நம்ம பார்க்காம இருக்கணும் ப்ரோ. அவர் அவர் பெருசாக நம்மளே எடுத்துகிட்டு போகணும், நம்மளாக தான் எடுத்துகிட்டு போகிறார். பார்க்குற ஒப்பீனியன்ல தான் இருக்கும், நல்லா தான் நினச்சின்னு பார்த்தா நல்லாவே இருக்காது தான் யார் பார்த்தாலுமே. ஆனால் பார்க்கும்போது ஒரு கிளியர் மைண்டாக வச்சு பார்த்தா தான் நல்லா இருக்கும். ஆமாம் ப்ரோ, வெயிட்டான படம். ஆனால் கடைசியாக அந்த பிஜிஎம் தான், பிஜிஎம் தான் படம்னா வேஸ்ட்டு. அதான் படத்தை பற்றி சொல்கிறேன், இல்லை ஓகே தான். ஆனால் கடைசி ஒரு பிஜிஎம் தான் வெயிட்டு, படம் பாருங்க அவ்வளோதான். கடைசி ஒரு பிஜிஎம் தான் வெயிட்டு, அவ்வளோதான். ஆ ஓகே, திருசா தான் ப்ரோ, அது சாங்கெல்லாம் திருசா தான். அவ்வளோதான், கடைசியில் வர அந்த இதுதான் பிஜிஎம் தான், மங்காத்தா பிஜிஎம் தான் வெயிட்டு, அவ்வளோதான். வெங்கட் பிரபு செஞ்சுட்டா தரமாக இது படம், லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்லாம் பங்கமாக வந்தது. அதெல்லாம் எஸ்கேலாம் வேலை ப்ரோ, எஸ்கே டோனிலாம் அவர் எல்லா படத்துக்கும் அப்படிதான் சொல்லுவாரு. அவர் ஒரு படம் எடுத்தாரு ஆன்டி இண்டியன், போய் பார்க்க சொல்லுங்க அவரே ஒருத்தர். அவரு முடிஞ்ச ஆன்டி இண்டியனுக்கு அவரே ரிவ்யூ போட சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். அதாவது அவர் எந்த படத்தை கழிவு ஊத்துறாரோ அந்த படம் ஹிட் நடத்தும் ப்ரோ. எந்த படத்தை ஒரு நல்லா இருக்குன்னு சொல்றாரோ அந்த படம் நல்லா இல்லைன்னு நடத்தும், அவ்வளவுதான், சிம்பிளா போயிடணும். படம் கரெக்டா இருக்குது, என்ன கொஞ்சம் நிறைய கேமியோ கேமியோவா வச்சு இது பண்ணிட்டாங்க. ஓகே, அது விஜய்க்கு கடைசி 2 படம்ன்றதுனால கேமியோ நிறைய வச்சு விட்டாங்க போல. பக்காவா இருந்துச்சு ப்ரோ. பாத்தீங்கன்னா தலை தோனியும் தலை அஜித்தையும் கனெக்ட் பண்ணி விட்டாங்க, அதனாலதான் கூஸ் பம்ப்ஸ். தியேட்டர்லாம் பாருங்க, உள்ள ஒரே பேப்பரா இருக்கு, வெறும் பேப்பர் தான் உள்ள வருது ப்ரோ. ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்ட் ஃபுல்லா ட்விஸ்ட் ப்ரோ. கிளைமேக்ஸ்ல தான் சீனியர்ஸ் இருக்காங்க. கோன்னா க்ளோன் ப்ரோ, ஒரு க்ளோன் வருது ப்ரோ லாஸ்ட்ல, அதான் ப்ரோ படமே. தூள் தான் ப்ரோ தெரியும், யோயோ அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ. படம் அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் வெயிட்டிங் தான் பெரிய தளபதி கிடையாது. ஓகே போய் பார்க்கலாம். சரிதான் ப்ரோ, இருந்தது படம் அதில் தலை மியூசிக்லாம் வந்ததுல பக்காவாக இருந்தது. இதில் கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சு ஸ்டேடியம்? கிளைமேக்ஸ்லாம் சும்மா தெறிக்க விட்டாப்புல, விஜய் தெறிக்க விட்டாப்புல. அந்த வைப்பு உலகத்துலேயே நல்லான வைப்பு அதான், தலைக்கு தான் வந்தேன் நான். நல்லா தான் தலைவர் இது படம். ஆ அஜித் பேனா நல்லா தான் தலைவர். அவர் இருக்கிறாரு ப்ரோ, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா இல்லை அவரு. எல்லா படத்துக்கும் நெகட்டிவாக தான். ஆமாம், அவர் எல்லா படத்துக்கும் நெகட்டிவாக தான் சொன்னாரு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ, படமே பிடிச்சிருக்கு ப்ரோ. கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருக்கும்? கிளைமேக்ஸ் தான் செதுக்கிட்டாரு ப்ரோ வெங்கட் பிரபு.
ப்ரோ மஜா வைப் ப்ரோ அது பேச்சிலே இல்லை செம்ம வைப் அது அவன் வந்துட்டு வெறித்தனமான விஜய் ஃபேன் மியூசிக் எப்படி போட்டிருக்காரு மியூசிக் வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ நான் எதிர்பார்த்ததோட பயங்கரமாக தெரிக்க விட்டார் பக்காவா இருக்கு ப்ரோ பாட்டுல எல்லாரும் கலாச்சாங்க இல்ல செஞ்சிட்டாரு படத்துல அவ்வளவுதான்